கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானினுடைய இரண்டாவது பத்தை கிட்டத்தட்ட பரிபூரணம் செய்ய காத்திருக்கிறோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் 20வது தராவீஹோடு ரமலானினுடைய இரண்டாவது பத்து நம்மை விட்டும் கடந்து செல்ல இருக்கிறது. இந்த நேரத்தில் இஃத்திகாஃபை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் கவலையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அல்லாஹூ ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலேயே இஸ்லாமிய மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தை பெயர் சொல்லி பதிவு செய்திருக்கிறான் என்று சொன்னால் அது ரமலானினுடைய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் திருக்குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஏனைய மாதங்களை பற்றி சொல்லும் பொழுது பொதுவாக மாதம் என்று குறிப்பிடக்கூடிய இறைவன் இந்த மாதத்தை மாத்திரம் பெயர் சொல்லி நமக்கு அறிமுகம் செய்கிறான். ஏராளமான இரவுகள் நம்மை விட்டும் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே இந்த இரவு பாக்கியமானது, இந்த இரவு சிறப்பிற்குரியது, இந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவால் நேரடியாக பெயர் சொல்லி அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு இரவு திருக்குர்ஆனில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று இறைவனால் நேரடியாக லைலத்துல் கத்ருடைய இரவு நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இடங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, உலகின் பல்வேறு இடங்கள் இருக்கிறது, அதில் இறைவனால் விருப்பத்திற்குரிய ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸில் சொல்லும் பொழுது, அஹப்புல் பிலாது இலல்லாஹி மசாஜிதுஹா வ அப்கதுல் பிலாது இலல்லாஹி அஸ்வாகுஹா. இறைவனால் இந்த உலகத்தில் பிரியத்திற்கு உட்பட்ட ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பள்ளிவாசல். இறைவனால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் கடை வீதிகள். காரணம், அங்கே பொய்யும் பித்தலாட்டங்களும் புறமும் கோலும் பேசப்படுகிறது என்று ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் மனிதனால் ஆக சிறந்த இடமாக கவனிக்கப்படக்கூடிய இடம் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவால் திருமறையில் நேரடியாக பெயர் சொல்லி அடையாளம் காட்டப்பட்ட ஒரு மாதம் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலானனுடைய மாதம். இறைவனால் நேரடியாக அடையாளம் காட்டப்பட்ட சிறப்பிற்குரிய கண்ணியம் வாய்ந்த ஒரு இரவு இருக்கிறது என்று சொன்னால் எதிர்வரக்கூடிய பத்து நாட்களில் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுதான் இறைவனால் நேரடியாக ஆயிரம் மாதங்களை காட்டிலும் சிறந்த இரவு என்று திருமறையில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா விதத்திலேயும் சிறப்பிற்குரிய ஒரு பாக்கியத்தை அடைந்த நாம் இந்த லைலத்துல் கத்ரையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுதான் இஃத்திகாஃபினுடைய ஒரு விஷயம். இஃத்திகாஃபின் மூலமாக மட்டும்தான் ஒரு மனிதன் லைலத்துல் கத்ரினுடைய முழுமையான பலனை அடைந்து கொள்ள முடியும். பத்து நாட்கள், இறுதி பத்து நாட்களில் ஒருவர் இஃத்திகாஃபை இருந்து இஃத்திகாஃபிலே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பத்து நாளும் அவர் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தரக்கூடிய வெகுமதி என்பது இரண்டு ஹஜ் இரண்டு உம்ரா செய்த ஒரு நன்மையை அல்லாஹ் தருகிறான். முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், பின் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று இஃத்திகாஃப் இருக்கக்கூடிய நபரின் சிறப்புகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸுகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை ஒரு அமலை செய்தார்கள் என்று சொன்னால் அது அந்த அமல் என்பது ஒட்டுமொத்த சமூகத்தாலும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு அமல். ரசூலுல்லா தானே ஒரு தடவை தானே செய்தார்கள், இதற்கு அந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை என்று ஒருவன் சொன்னால் அவனுடைய ஈமான் இந்த இடத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி இருக்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடம் அல்ல மதீனாவில் வாழ்ந்த பத்து வருட காலமும் இஃத்திகாஃபை விடாமல் வைத்திருக்கிறார்கள். விடாமல் கடைசி பத்து நாட்களில் இஃத்திகாஃபில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்திலிருந்து திரும்பும் பொழுது ஆயிஷா அம்மையார் அவர்கள் ரசூலுல்லாஹிட்ட அனுமதி கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லா, நாங்களும் உங்களோடு சேர்ந்து இஃத்திகாஃபிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்குகிறார்கள். வழங்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது பார்த்தால் ஒன்பது கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது.
ஒன்னல்ல ரெண்டல்ல ஒன்பது மனைவிமார்களும் இதை பொதுவான அனுமதியாக கருதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபவியில வந்து முகாமிட்டு அமர்ந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமலை விரும்பவில்லை. ஒன்பது மனைவிமார்களோடு சேர்ந்து மக்களெல்லாம் தொழுகக்கூடிய ஒரு பள்ளிவாசலிலே தான் ஏட்டிகாஃப் இருப்பதை விரும்பவில்லை. ரசூலுல்லாஹ் அந்த வருஷம் ஏட்டிகாஃப் இருக்கவில்லை, மாறாக அதற்கு அடுத்த வருடம் அந்த பத்து நாட்களையும் சேர்ந்து கலா செய்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே விட்டு போன ஒரு ரமலானினுடைய ஏட்டிகாஃபை அடுத்த வருடம் ரமலானிலே கலா செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏட்டிகாஃபிற்கு அதுவும் ரமலானுடைய காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். என்ன அமல் செய்யணும் ஏட்டிகாஃபில்? நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லாஹ், இரண்டு நாட்கள், மூன்று நாட்கள், பத்து நாட்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். அது ஒரு பாக்கியமான ஒரு அமலாக இருந்தாலும் கூட ஏட்டிகாஃபில் அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த அமல் எதற்கு ஒப்பானது என்பதை நாம் இந்த இடத்தில் யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ரசூலுல்லாஹும் அந்த ஒரு வருடத்தில் அல்லாஹ்வால் இறக்கி தரப்பட்ட வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலுக்கு ஓதி காட்டுவார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹுக்கு ஓதி காட்டுவார். திருக்குர்ஆனை, அந்த ஒரு வருடத்தில் இறக்கப்பட்ட ஒரு குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏட்டிகாஃபில் முழுமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஓதி காட்டுவாங்க. அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய சமயத்தில் கடைசியாக இருந்த ஏட்டிகாஃபில் இரண்டு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுமையாக ரசூலுல்லாஹுக்கு குர்ஆனை ஓதி காட்டினார். இந்த அமல் எதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி சொன்னால், அற்புதமான ஒரு கற்பனை கதையை நாம் இந்த இடத்துல சொன்னோம்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். ஒரு அரசர் தன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலேயும் ஒரு பொதுவான அறிவிப்பை செய்கிறார். என்னன்னு சொன்னால், உங்களுடைய இரண்டு கரங்களால் இந்த அரசவையில் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அது உங்களுக்கு சொந்தமானது. குறிப்பிட்ட நேரத்தை தருகிறார், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இதிலிருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், கைக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறார். எல்லா மக்களும் கிடைக்கக்கூடிய வைரங்களையும் வைடூரங்களையும் தங்கங்களையும் மாணிக்கத்தையும் அள்ளிக்கொண்டு இருக்கிறார்கள். அரசருக்கு பக்கத்தில் ஒரு பணிப்பெண் அமைதியாக நின்று கொண்டு அரசரின் மேல் கை வைத்துக் கொள்ளுகிறார். காரணம், அவர்களுடைய கைக்குள் அடங்கக்கூடியது மாத்திரம்தான் அவர்களுக்கு சொந்தமானது. ஆனால் அந்த பெண் என்ன நினைக்கிறார்னா, இந்த அரசரை நாம் கைப்பற்றி கொள்ளும் பொழுது ஒட்டுமொத்த ஹசானாவும் தனக்கு சொந்தமானது என்கிற சிந்தனையில் அந்த பெண்மணி அரசரின் மீது கை வைக்கிறார். இதே நிலைதான் நமக்குமானது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்ன சொல்கிறாங்கன்னா, நோன்பு வைத்தவர்களுக்கு நான் அளவில்லாத கூலியை தருகிறேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லும் பொழுது, ஒரு அடியான் நோன்பு வைத்த நிலையில் அவன் நோன்பு வைத்திருக்கிறான், தொழுகிறான், பள்ளிவாசலுக்கு வந்து இறைவனுக்காக வேண்டி உலகத்தை துறந்து பத்து நாட்கள் பள்ளிவாசலுக்குள்ளால் வந்து சேரும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பெண்மணி எப்படி அரசனை தன்னுடையதாக ஆக்கி கொண்டாலோ அதுபோல் இறைவனை தன்னுடையதாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை ஏட்டிகாஃப் இருக்கக்கூடியவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பொதுவாக ஏட்டிகாஃப் மூணு வகை. முதலாவது வகையினுடைய ஏட்டிகாஃப் என்னன்னு சொல்லி சொன்னால், கடமையான வாஜிபான ஏட்டிகாஃப். ஒருவர் தன்னுடைய தேவையை முன்னிட்டு எனக்கு இந்த காரியம் நடந்தால் நான் ஏட்டிகாஃப் இருக்கிறேன் என்று நியத் செய்தால் அந்த காரியம் நடந்துவிட்டால் அவரின் மீது ஏட்டிகாஃப் இருப்பது வாஜிபு, கட்டாயம் ஆகிவிடுகிறது. இரண்டாவது சுன்னத்தான ஏட்டிகாஃப், அதுதான் ரமலானுடைய காலகட்டத்தில் இறுதி பத்து நாட்களில் லைலத்துல் கதிரை எதிர்நோக்கி ஒரு மனிதன் இருக்கக்கூடிய ஏட்டிகாஃப். ஆகச்சிறந்த அமல் இந்த துனியாவில், ஆகச்சிறந்த காலகட்டத்திலே, ஆகச்சிறந்த ஒரு நேரத்தை, ஆகச்சிறந்த இடத்தில் இருந்து தேடுதல் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியம். ஏன்னா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதன் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதத்தை அடைந்து, அதை ஒரே ஒரு ரமலானை அடைந்து, அந்த ஒரு ரமலானின் வரக்கத்தால் முழுமையான நன்மையை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவன் சொர்க்கம் செல்வதற்கு அந்த ஒரு மாதம் மட்டும் போதுமானது. 70 வயசு வாழ்ந்தார் ஒருத்தர், ஒரு ரமலானை பயன்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அந்த ஒரு ரமலான் அவரை ஏதாவது ஒரு விதத்தில் சொர்க்கத்திற்குள்ளால் இழுத்துட்டு போயிடும். அந்த பாக்கியம் கிடைப்பதற்கு இந்த ஏட்டிகாஃப் ஒருவருக்கு காரணமாக இருக்கும். மூன்றாவது வகை ஏட்டிகாஃப் என்னன்னு சொல்லி சொன்னால், நஃபிலான ஏட்டிகாஃப். நாம் எப்பொழுதெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளால் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நவைத்துல் ஏட்டிகாஃப மாதும் துஃபீஹாதல் மஸ்ஜிதில் லில்லாஹி தஆலா, இந்த பள்ளிவாசலில் நான் இருக்கும் காலமெல்லாம்
இழத்திகா சிறுவதற்காக வேண்டி நான் நீயச் செய்கிறேன் என்கிற நீயத்தோடு ஒருவர் பள்ளிவாசலுக்குள்ளால் வருவது. இந்த மூன்று வகையான இழத்திகாசை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு அமலோடு இந்த இழத்திகாசை நாம் ஒப்பிட்டு யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதர் அவருடைய ரூஹு கைப்பற்றப்பட்டு கபருக்குள்ளால் அனுப்பப்படுவதும், துனியாவை துறந்து ஒருத்தர் இழத்திகாசுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்குள்ளால் வருவதும் இரண்டும் ஒன்றான அமலாக இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒருவர் துனியாவை முழுமையாக ஒதுக்கிவிட்டு கபருக்குள்ளே செல்லும் பொழுது அவருக்கும் துனியாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்க போவதில்லை. அதே மாதிரி தான் ஒருத்தர் இழத்திகாசுக்காக வரும் பொழுது முழுமையாக துனியாவை துறந்துவிட்டு பள்ளிவாசலுக்குள்ளாக கபருக்கு ஒரு மனுஷன் போவதைப் போல பள்ளிவாசலுக்குள்ளால் வரும் பொழுது அவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய தொடர்பை தவிர வேறு எந்த தொடர்பும் இருக்காது. அப்படி ஒருவர் பரிபூரணமாக துனியாவை இறைவனுக்காக வேண்டி 10 நாட்கள் துறந்து பள்ளிவாசலுக்குள்ளால் வரும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்பேற்பட்ட சிறப்பை அவருக்கு தருவான் என்பதை நம்மால் சிறிதும் கூட கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, ஒருத்தர் நம்மிடத்திலே நம்முடைய தன்னுடைய தேவையை கேட்பதற்காக வேண்டி சாலைக்கு ரோட்டில் போகிறோம், யதார்த்தமாக வர்றார், ஏதாவது ஒரு தேவையை கேட்கிறார், நாமும் செய்து தருவதாக வாக்குறுதி தருகிறோம். வெளியே பல்வேறு இடங்களிலே பல்வேறு நேரங்களில் தன்னுடைய தேவையை நம்மிடத்தில் சொல்லுவது என்பது ஒரு வகை. ஆனால் நம்முடைய வீட்டிற்கே வந்து, நம்முடைய ஹாலுக்கே வந்து, நம்மிடத்திலே யாரும் இல்லாத நேரத்தில் தனியான முறையில் அமைதியாக அழுது ஆர்ப்பாட்டம் செய்து எனக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது, ஏதாவது செய்து கொடுங்கள் என்று கேட்டால் உருகாத நெஞ்சமும் நிச்சயமாக உருகும், தாராளமாக வாழை வரங்குவோம். அதே மாதிரி தான் ஒரு மனிதர் தொழுகைக்கு நடுவில், தொழுகைக்கு முன்னாடி பின்னாடி, வீட்டிலே சாலையிலே, இப்படி பல்வேறு இடங்களிலே இறைவனிடத்தில் கையேந்துவதை காட்டிலும் அவனுடைய இறையில்லத்திற்கே வந்து 10 நாட்கள் அவனுடைய துன்யாவை துறந்துவிட்டு, வியாபாரத்தை துறந்துவிட்டு, குடும்பத்தை நீக்கிவிட்டு, முழுமையாக என்னுடைய இறைவனுக்காக வேண்டி 10 நாட்கள் நான் அர்ப்பணம் செய்து கொள்கிறேன் என்கிற நீயத்தோடு ஒருவர் உள்ளே வந்தால் அவர் கையேந்தி கேட்கக்கூடிய அத்தனை துஆக்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்கிறான். ஆகச்சிறந்த மாதம், ஆகச்சிறந்த இரவு, ஆகப்பெரிய அமல் நமக்கு முன்னால் காத்திருக்கிறது. ஊருக்காக வேண்டி மாத்திரமல்ல, நம்முடைய சொந்த அமல்களை, சொந்த பட்டோலையை நாம் சரி செய்து கொள்வதற்காக வேண்டியாவது அதிகப்படியான மக்கள் நம்முடைய ஊரில் ஏற்றிகாசிருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும், நியத் செய்ய வேண்டும். முதலில் உங்களுக்கு மத்தியில் நியத் வரும் பொழுது அதை கபூல் செய்யக்கூடிய வேலையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எடுத்துக்கொள்ளுகிறான். காரணம், ஒரு ஜான் இறைவனை நோக்கி நாம் முன்னேறி வரும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மூலம் நம்மை நோக்கி முன்னேறி வருகிறான். அப்படியாக இறைவனை நோக்கிய முதல் அடியாக நம்முடைய மனதில் நாம் நியத்தை தாங்கி செல்ல வேண்டும். நமக்கு சாத்தியம் இருக்குதோ இல்லையோ, நம்முடைய மனசு என்ன சொல்லுனா, அதெல்லாம் சாத்தியம் இல்லை, போக முடியாது, வர முடியாது, குடும்பம் இருக்குது, வியாபாரம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாவற்றையும் விளங்கி நாம் நம்முடைய மனதில் நீயத்தை தாங்கி செல்ல வேண்டும். நிச்சயமாக நான் இருப்பேன் என்று சாத்தியம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீயச் செய்யுங்கள், அதை கபூல் செய்யக்கூடிய வேலையை இறைவன் எடுத்துக் கொள்கிறான். எல்லாமல்ல ரபுல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறுதி 10 நாட்களிலே இழத்திகாஃப் இருந்து அவனுடைய பொருத்தத்தை பெற்று லைலத்துல் கத்ருனுடைய இரவை அடைந்து அமல்கள் செய்து இறைவனின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நசீபையும் தௌஃபீக்கையும் உங்களுக்கும் எனக்கும் தந்திருள்வானாக. வாஸ்ரதாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.